MSK Mindset Knowledge. MSK Life Clinic Foundation. இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். ஒரு அறிவு சார்ந்த ஒரு செய்தியை கேட்கும் பொழுது அது மனம் வந்து அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படுற எஃபெக்டை வந்து யாருக்கு காமிக்கும் பொழுதோ அவருக்கு தான் சத்தியம். ஒரு வீட்டில் கட்டணம் கட்டிட்டு இருக்கிற இடத்துல வந்து கதவு வைப்பாங்க, தகரக்கதவு. அந்த தகரக்கதவு வந்து அங்கிட்டு கிட்ட போகாமல் இருக்கிற ஒரு கல் வச்சாங்களாம். வீதியில் போகிற ஒரு ஆள் வந்து இந்த கல் என்ன விலைக்கு தருவீங்கன்னா, என்ன இந்த கல் அனுப்பா எவ்வளோ வேணும் கொடுப்பாங்கண்ணா, ஏதோ ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் கொடுத்து வந்துட்டாப்பா. வந்த பின்னாடி வந்து அதுக்கப்புறம் அவன் சொன்னான், நம்ம இந்த கல் ஒரு இடத்துல கிடச்சிது, இது வைரக்கதவு. ஆனால் அந்த தகரக்கதவுக்கு வந்து சப்போர்ட் வச்சு அவருக்கு தெரியாது ஆர்டினரி கல்னு தெரியும். அதனால் ஏன் உளவியல் நிபுணருடைய ஆலோசனை வேணும்னா, ஒவ்வொரு மனிதனும் உலகத்துக்கு தனக்கு தெரியாத ஒரு வைரக்கல் தான். ஒரு பேங்க்குக்கு போய் நகையை கடனுக்கு வைக்க போகிறீங்க, அடமானத்துக்கு வைக்க போகிறீங்கன்னா, அந்த கோல்டு அப்ரைசர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கோல்டு அப்ரைசர் தான் இது தரமானது, தரத்தில் வந்து இத்தனை சதவீதம் தரமானதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நான் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து கேட்குறேன், உங்களுடைய தரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது அப்ரைசர்கிட்ட போயிருக்குமா அப்படின்னா இல்லை. அப்போ தங்கம் பெருசாக மனுஷன் பெருசான்னா, எந்த பொருள் வந்து மதிப்பீடு செய்யப்படுதோ அந்த பொருள் தான் பெஸ்ட்டு. அப்படி பார்க்கையில் வந்து தங்கத்தை விட மனிதன் தரம் குறைந்தவன் தான் தெரியுது. ஏன்னா தங்கத்தை வந்து அப்ரைஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆனால் இவர்கள் யாருமே தன்னை அப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும், ஒரு அந்த டூலை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் வேணுங்கிறது தெரிய மாட்டேங்க. ஓகேங்க, டைமண்டுக்கும் அப்ரைசர் இருக்காரு. குவாலிட்டின்னு எடுத்திங்கன்னா எல்லாத்துக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குது. ஆனால் மனிதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கான்னா இருக்குது. இது யார் பயன்படுத்திக்கிறாங்கன்னா, மேல் மட்டும் சொல்லக்கூடிய உயர் நிலையில் உள்ள கார்பரேட் என்று சொல்லக்கூடியவங்களும் குளோபல் பீப்புள் என்று சொல்லக்கூடிய மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்னென்னா, லா ஆஃப் க்ரோத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்மை நாம் சுய பரிசோதனை செஞ்சு தெரிந்து கொள்ள முடியாது. நீங்களே உங்களுடைய பிளட்டை டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிளட்டில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு படித்து நீங்கள் மறுபடியும் ஒரு 10 வருஷம் படிச்சுட்டு உங்கள் பிளட்டை டெஸ்ட் பண்ண முடியாது. உங்கள் இதயத்தை வந்து நீங்கள் போய் டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த உடல் உறுப்பு சார்ந்த எத்தனை நிபுணர்கள் இருக்காங்களோ அவர்கிட்ட போய் தான் நம்மளுடைய இதய ஓட்டமாக இருக்கட்டும், இரத்த ஓட்டமாக இருக்கட்டும், அல்லது மன ஓட்டமாக இருக்கட்டும், இதை கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடித்து பற்றாக்குறையை வந்து அந்த நிவர்த்தி பண்ணிக்கிறதும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் குறைக்கிறது தான் முதல் வேலை. அப்போ லா ஆஃப் க்ரோத்தில் வந்து ஒரு மனிதனுடைய இயக்க பரிசோதனை அவசியம். அந்த இயக்கத்தில் வந்து எங்கு தயக்கம் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது அடுத்த விஷயம். இயக்கத்தில் உள்ள தயக்கம், வாட் இஸ் ரோல் ஆஃப் எக்ஸ்பர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா, அந்த ப்ராஜெக்டை எப்படி செய்யணும், யாரை வச்சு செய்யணும், என்னென்ன அதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் ஏற்படுங்கிறத அவங்களே வந்து எஸ்டிமேட் கொடுத்துருவாங்க. அதாவது தே ஆர் கால்குலேட்டிங் ரிஸ்க் ஆஃப் த ப்ராஜெக்ட். இன்னும் சொல்ல போனோம்னா, எஸ்டிமேட்டட் ரிஸ்க், அது கால்குலேட்டிங் த ரிஸ்க் கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் நடக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். அதை விட்டு போட்டு நானே இதை சிந்திப்பேன்னு சொன்னால் அதுதான் முடக்கத்துக்கு நோக்கம். எங்கு தயக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டிங்களோ அப்போவே வந்து இயக்கத்திற்கான நடவடிக்கையில் முதல் நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு வந்து அப்பால் தான் எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டன்சி எடுத்து அதை தொடர்ந்து இயக்கத்துக்கு கொண்டு வரணும். அதாவது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்ஸ், ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை டைனமிக்காக மாற்றணும். லா ஆஃப் க்ரோத்தில் வந்து செகண்டரி விஷயம் என்னென்னா, எனக்கு என்ன செய்யணும்னு தோணலை, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு ஒரு பல பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சும்மா இருக்கையில் வந்து உங்கள் மனது எதையாவது ஒன்றை வந்து கற்பனையில் போய் செய்து கொண்டு அதில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது இசை சார்ந்த கற்பனையாக இருக்கலாம், அல்லது கலை சார்ந்த கற்பனையாக இருக்கலாம். இப்படி உங்கள் மனசு எங்கே அதிகமாக போய் ஓய்வெடுக்குதோ, உட்கார்ந்துருக்குதோ, அந்த இடம் தான் உங்களுடைய விருப்பத்தினுடைய மையப்பகுதின்னு அர்த்தம். இப்போ விருப்பத்தை எப்படி நம்ம இனங்காணுதல் அப்படின்னா, படம் பார்க்குறோம், ஒரு டிவி பார்க்குறோம், இந்த மாதிரி காட்சிகள் வந்துட்டால் மட்டுமே நமக்கு ஒரு சந்தோஷமாக கொடுக்கும். அப்போ அதை வந்து செயல்படுத்துறதுக்குண்டான வழிமுறைகளையும் வழிநாட்டு முறைகளையும்
நம்ம எக்ஸ்பர்ட்லேருந்து எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த தீவிர விருப்பத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க. உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு எது அதிகமாக பிடிக்குது, அதாவது ஒருத்தருக்கு வந்து இன்ஜினியரிங் பிடிக்குது, ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுல வந்து டிசைனர் ஆகணும்னு விரும்புகிறாரா, இல்லை அந்த ப்ராடக்டை தயார் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரா, அல்லது அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களை வந்து இவர் சரிப்படுத்தி குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டும்னு நினைக்கிறாரா, இல்லை இதெல்லாம் தவிர்த்து புதிய ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும்னு இருக்காரா அப்படிங்கிற கேள்விகளை வந்து எல்லாமே பெற்றோர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர் எப்படிப்பட்ட இன்ஜினியரிங் சூட்டபிளாகனு தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து நம்ம லா ஆஃப் க்ரோத்தில் வந்து வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறோம், ரெண்டாவது நம்ம விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறோம், மூன்றாவது வந்து நம்ம விருப்பமான ஒரு துறையை வந்து முடிவு பண்ணிட்டு அந்த விருப்பத்துறைக்கு வந்து ரெண்டு பார்க்கலாம். ஒன்று போட்டி நிலை, காம்படிட்டிவ்னஸ், அடுத்தது கம்ஃபர்ட்னஸ், காம்படிட்டிவ், கம்ஃபர்ட், காம்பிடென்ட், மூணு இருக்குது. ஒன்று காம்படிஷன், இன்னொன்று கம்ஃபர்ட், கம்பிடன்ஸ். கம்பிடன்ஸ்னால் பொருத்தத்தன்மை. நாங்கள் அதனால் ஜிஎஸ்டின்னு வச்சுருக்கோம், குளோபல் ஸ்கில் ட்ராக்ன்னு. ஒரு மனிதனுடைய இந்த த்ரீ சி, த்ரீ டி கிடையாது, த்ரீ சி. ஒன்று காம்படிட்டிவ்னஸ், கம்ஃபர்ட்டு, அதுக்கடுத்து வந்து இது இது வந்து குளோபல் ஸ்கில்ஸ் ட்ராக், குளோபல் ஜிஎஸ்டி, குளோபல் ஸ்கில் ட்ராக்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த த்ரீ சியை டெவலப் பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ்னஸ், கம்ஃபர்டபுள், அண்ட் அதுக்கடுத்து வந்து கம்பிடன்சி. இப்போ இந்த மூணு விஷயத்தை வந்து நம்ம முறையான முறையில் வந்து அணுகணும். கம்பிடன்ஸ் அப்படின்னா அதோடைய பொறுத்துத்தன்மை. இப்போ நான் அதுக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம்லவா, திறன் சார்ந்தது. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation, இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.